நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதை கலைஞன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது கூட பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் உடனே கூடனே நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண வீடியோக்குள்ளே வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய வீடியோவை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நண்பர்களே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருவிடை கோள்கள், சிறுவிடை கோள்கள். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பெருவிடை சிறுவிடை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து அசில் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு வரீங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருங்கோழின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நிறைய பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்காக பார்த்திங்கன்னா கிராமப்பிரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிராஜா, வனராஜா, அந்த மாதிரி கோழிகள்லாம் வந்துருச்சு. நம்ம மெயினாக பார்க்க போகிறது இன்றைக்கி என்னென்னா சிறுவிடை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருவிடை, நடுத்தர கோழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரகமே இருக்குது. அது வந்து தனி ரகமெல்லாம் கிடையாது நண்பர்கள். அதை பற்றின விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோ பதிவை நான் வந்து பதிவு பண்ணுறேன். மேக்ஸிமம் பெருவிடை குஞ்சுகள் தான், மேக்ஸிமம் எல்லாமே பெருவிடை கோழிகள் சேவல்கள் தான் வளர்த்துவாங்க மேக்ஸிமம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா கிளிமுக்கள் நிறையா வளர்த்துவாங்க நண்பர்கள். பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடைகள் நிறையா இருக்கும். மெயினாக பிராண்டை வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது என்னோடய பிராண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒன்றில் தான் இருப்பாங்க. ஒன்று பெருவிடையில் இருப்பாங்க, இல்லைனா சிறுவிடையில் இருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு சிறுவாள் அந்த ரகத்தில் இருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா கருங்கோழி என்னும் கடக்கணத்தான் அந்த ரகத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பெருவிடைனா பெருவிடை தனியாக வச்சுருப்பாங்க, சிறுவிடைனா சிறுவிடை தனியாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா பெருவிடை வந்து விடையை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விடையை பார்த்திங்கன்னா தெரியும், 3 கிலோ 3.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா சேவலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்குள்ளே இருக்குது என்னோடய வெள்ளை சேவல். சேவலெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சேவல் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா 4 to 5 kilos, 5.5 kilos வரைக்கும் இருக்கிற சேவல்களும் கூட இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடை சேவல்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா 3-3.5 kilos அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட சிறுவிடைகள் வந்து இல்லை, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா 3 kilos, 3.5 kilos வரைக்கும் வரும். சேவல் வந்து பார்த்திங்கன்னா 3 kilos வரைக்கும் மேக்ஸிமம், 2.5 to 3 kilos வரைக்கும் வரும். விடை பார்த்திங்கன்னா 2 kilos தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நண்பர்கள். இதில் இந்த இடைவெட்டு கோழின்னு சொல்லி ஒன்று வந்து ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கறிக்காக ஓட்டுற நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா முட்டை வேணும் அப்படிங்கிறக்காக வந்து அதை பண்ணுவாங்க. அது வந்து தனி ரகமெல்லாம் கிடையாது. அது எப்படி ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருவிடையும் சிறுவிடையும் ரெண்டையும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக வந்து எந்த சேவல் எந்த விடையோடு சேருதுன்னு வந்து நம்ம இருந்தாலும் பார்க்கவும் முடியாது. நீங்கள் வந்து பிராண்டு நான் சொன்ன மாதிரி வந்து பெருவிடைன்னா பெருவிடைங்கிற பிராண்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அதை பிராண்ட் பண்ணி வெளியெடுக்க முடியும். சிறுவிடைனா சிறுவிடை மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அதை நம்ம வந்து பிராண்ட் பண்ணி வெளியெடுக்க முடியும். அதாவது பிராண்டுங்கிறது வந்து என்னென்னா நமக்கு அதுதான் அப்படிங்கிற பேர், அதை தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இடைவெட்டு கோழின்னு சொல்லி வரக்கூடியது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பெருவிடை கோழிகள் அதாவது விடை வந்து சிறுவிடை சேவலோடு சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ரகம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா சிறுவிடை கோழிகள் பார்த்திங்கன்னா பெருவிடை சேவல்கிட்ட வந்து மிதி வாங்கி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இடைவெட்டு கோழிகள் வரும். இடைவெட்டு கோழிகள் மேக்ஸிமம் வந்து எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கறிக்கு வந்து கொடுக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து இடைவெட்டு கோழிகளை தயார் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கறிக்கு நிறையா கொடுக்குறது, ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா முட்டை ரகங்கள் வந்து அதாவது முட்டை ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தி வேணாம் அப்படிங்கிறக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோழிகளை வந்து தயார் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி தனி ரக கோழிகள்லாம் எதுவும் கிடையாது நம்மளே. அது வந்து நம்ம மக்களாக வந்து என்னென்னா ப்ரீட் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி கிராசிங் போட்டு பண்ணினதில் தான் பார்த்திங்கன்னா இடைவிட்டு கோழிகள் என்ற கோழி ரகங்கள் வந்து உருவானது. அதற்கு வந்து ரெண்டுக்கும் சேராமல் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அது பெருவிடைக்கும் சேராது சிறுவிடைக்கும் சேராது. பார்த்திங்கன்னா உடம்பு வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருவிடை மாதிரி இருக்கும், தலை மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுவிடை மாதிரி இருக்கும். அது பார்த்தாலே ஒரு இதாக டைப்பாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து இடைவெட்டு கோழிகள் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. நண்பர்களுக்கு இது எதுக்காக பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்கிற கோழிகளை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிராண்டை தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு வந்து இட வசதி இருக்குது அப்படின்னா பிராண்டு தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணலாம். பெருவிடைனாலும் சரி சிறுவிடைனாலும் சரி
கடக்கன தேனும் கருங்கோழி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க கிளிமுக்கு சிறுவாளரம், இது எல்லாமே வந்து தனியாக வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடம் ஸ்பேஸெல்லாம் நிறைய இருக்குது, எனக்கு வச்சு எல்லாம் பார்த்துக்கலாம், இல்லை வந்து நான் ரூம் வரையே வச்சுருக்கேன் மேட்சில் குட்டு. ஆனால் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா கிராசிங் வராது. அந்த நம்ம பிராண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னால நம்ம வந்து என்னென்னா ரகங்களை வந்து மிக்ஸ் ஆகி விட்டோம் அப்படின்னாவே அந்த இடைவிட்டு கோழிகள் வந்துடும். நண்பர்களே, நண்பர்கள் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பண்ணையில் வளர்த்துறவங்கிட்ட, அதாவது பண்ணைன்னு சொல்கிறது எப்படின்னா இந்த மாதிரி வந்து நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கோழிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து தயவு செஞ்சு வாங்க. ஒரு சிலர் சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க, சந்தையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து உண்மையை சொல்லி விற்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏமாற்றி விற்றுருவாங்க. அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு இல்லை முடிஞ்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் நேராகவே வந்து இருக்கிறவங்க நான் வளர்த்துறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நேராக இன்னொருத்தர் வளர்த்துறாரு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா நேராக போய் பார்த்துங்க. இல்லை அப்படின்னா பிராண்ட் வந்து அவர் பண்ணியிருப்பார் முன்னக்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருவடை வச்சுருக்கேன் அப்படின்னா பெருவடை இப்படி இருக்குது, கிளிமுக்கு சிறுவாளி இவர்கிட்ட நல்லாயிருக்கும், சிறுவடை கோழிகள் வந்து இவர்கிட்ட குஞ்சுகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த பிராண்டு வந்து பண்ணியிருக்கிறவங்ககிட்ட பார்த்து அவங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இடைவிட்டு கோழிகள் வந்து உங்களுக்கு ஓடும் அப்படின்னா கறிக்காக பயன்படுத்துகிற நண்பர்கள் இல்லை முட்டைக்காக பயன்படுத்துகிற நண்பர்கள் பண்ணிக்கலாம். என்னென்னா என்ன கேட்டிங்கன்னா தனி பிராண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லை. பெருவிடைனா பெருவிடை, சிறுவிடைனா சிறுவிடை, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிளிமூக்குனா கிளிமூக்கு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் கடக்கணத்தை, இன்னொன்று பார்த்திங்க எடுத்திங்கன்னா கழுத்தருத்தன் கோழின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம தனியாக பிராண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரச்சனை கிடையாது நண்பர்களே. அதை சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இவ்வளோ தூரம் போயிடுச்சு. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் கதிர் கஞ்சம் சேனல் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இன்றைய வீடியோ பதிவில் வந்து என்னோடய முகத்தோடு சேர்த்து அதுக்கப்புறம் தான் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்து வர அனைத்து நண்பர்களுக்கும் கதிர் கஞ்சம் சேனல் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரு நண்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சண்டை செலவு இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த நண்பருக்கு நான் வந்து அந்த வீடியோலேயே வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப்பில் வந்து தனியாக பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து இப்போதைக்கு விலைக்கு எதுவும் இல்லை, பக்கத்தோடத்தில் வந்து நிறைய வச்சுருக்காங்க, வேணா வந்து பாருங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணிட்டு வேணா இல்லை அப்படின்னா நான் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு நான் வேணும் வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நேராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போய் கட்டுமரத்தில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே கோழிகளோட ஏகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் எடுத்துகிட்டு போங்க நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா என்னோட இதை யூஸ் பண்ணி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் வந்து எனக்கு வந்து கட்டக்கூடாது, உங்களுக்கு வந்து கட்டக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் கதை கஞ்சம் சார்பாக எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.